ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாங்காய் பச்சடி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இது நம்ம வீட்டு மரத்தில் பறித்த மாங்காய் தான். இதுலேருந்து 4 மாங்காவை எடுத்து தோல் சீவிக்கோங்க. இந்த மாதிரி தோல் சீவினோம்னா தான் மாங்காய் சீக்கிரமாக வேகும். அதே இது மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 வரமிளகா, 1 சின்ன துண்டு பெருங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, இது கூடவே 1 மீடியம் சைஸ் வெள்ளைக்கட்டியை நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாவும் பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. அப்போ தான் பெருங்காயம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும். இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மட்டும் வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும், அதனால் ரொம்ப நேரத்துக்கு வதக்கி விட்டுருங்க. பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நறுக்கி இருக்க மாங்காய் அதில் சேர்த்து எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க. இதில் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போது மாங்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு நார்மலான கிளாஸில் 2 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி வச்சுருங்க. மாங்காய் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது பச்சடிக்கு கலருக்காக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது பாதி வெந்திருக்கும். அப்போ நம்ம நச்சு வச்சுருக்க வெள்ளத்தை அதில் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதையும் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து அதை கரண்டியால் நல்லா மாங்காவை மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் மாங்காய் நல்லா கரைஞ்சி பச்சடிக்கு நல்லாயிருக்கும். நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டாச்சு. இப்போ பச்சடி தயாராகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.